பயிற்சியாளர்க நம்ம ரொம்ப எதிர்பார்க்குறோம். ஏன்னா இந்த வருஷமாவது நமக்கு நல்லது நடக்காதா? போன வருஷம் சொன்னாங்க அது நடக்கும் இது நடக்கும்னாங்க, ஆனால் எதுவுமே நடக்கலை. சரி, இந்த வருஷம் வரக்கூடிய குரு பகவானாவது நமக்கு நல்லது செய்வாரா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கக்கூடிய ஆர்வத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எல்லாருமே குரு பகவான் எப்பவுமே எல்லாருக்கும் நன்மைகளை மட்டுமே செய்வார். ஆனால் அவங்கவுங்களுடைய ஜாதகப்படி அவங்கவுங்களுடைய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி, சரிங்களா? இப்போ குரு பயிற்சி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, மே மாதம் 1ஆம் தேதி சித்திரை மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு குரு பகவான் மேஷராசி வந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாக போகிறார். அப்போ ரிஷபராசிக்கு, அதாவது காலச்சக்கரத்துக்கு 2வது ராசிக்கு தன ஸ்தானத்துக்கு குரு பகவான் வரப்போற. ஏன்னா காலச்சக்கரத்துக்கு அது 2வது ராசி அப்படிங்கிறனால தனஸ்தானம். அப்போ தனஸ்தானத்துக்கு குரு வந்து முதல்ல யாருங்க, பணத்துக்கு அதிபதி, அதாவது மொத்த பணத்துக்கு பேங்கில் இருக்கக்கூடிய பணம் அப்படின்னாலே குரு பகவான் தான். அப்போ அந்த குரு பகவான் காலச்சக்கரத்துக்கு 2வது இடமான தனஸ்தானத்துக்கே வர்றதுனால இந்த வருஷம் குரு பயிற்சி பொதுவாகவே பொருளாதார ரீதியாக மிகச்சிறப்பாக இருக்கும். ஏன்னா சுக்கரனுடைய வீடு, சுக்கரன் தான் பணம், கையில் வச்சு நம்ம செலவு பண்ணுற பணம் சுக்கரன். அப்போ குரு வந்து அந்த சுக்கரனுடைய வீட்டில் காலச்சக்கரத்துக்கு 2வது வீட்டில் வரும்போது பணம் பொருளாதாரம் எல்லார் கையிலையுமே ஓரளவுக்கு இல்லைங்காமல் அந்த பொருளாதாரம் பணம் வந்து போகிற அந்த ஃப்ளோ இருந்துக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக குரு பகவான் நிச்சயமாக நமக்கு பணத்தை கொடுப்பார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், சரிங்களா? அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது காலச்சக்கரத்துக்கு 2வது ராசி அப்படிங்கிறதுனால கல்வி, குரு பகவான் வந்து கல்விக்கு காரணம். அப்போ என்னது, அந்த ஆண்டு குழந்தைங்களுடைய கல்வி அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் மிகச்சிறப்பான முறையில் எல்லாருக்குமே அமையும், சரிங்களா? அதே மாதிரி குரு பகவான் வந்து மொத்த பணத்துக்கு காரகன், பேங்க்ல வச்சிருக்கிற இந்த பணமெல்லாம் அப்போ நிறைய சேமிப்பு பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த ஆண்டு குரு பகவான் எல்லாருக்குமே கொடுப்பார். முதலாக அது ஃபஸ்ட் பொதுவான பலன்களை நம்ம பார்த்துருவோம், சரிங்களா? அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா, 2வது இடத்துல குரு வரும்போது என்னென்னா, எல்லாருமே கொஞ்சம் அதாவது உண்மையாக அந்த உண்மையை பேசி உண்மையாக செயல்படுறதுக்கான அந்த காலகட்டம் இந்த ஆண்டு கண்டிப்பாக இருக்கும். அப்போ குரு வந்து 2வது இடத்துக்கு வரும்போது அந்த பேச்சு அப்படிங்கிறது நாணயமாக இருக்கும். நாணயம் தவறாமல் நம்ம கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு எல்லாருமே செயல்படுவாங்க, சரிங்களா? இது பொதுவான பலன் தான். அவங்க இப்போ அவங்கவுங்களுடைய ராசிக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் எப்படி இருப்பார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த குரு பகவான் பார்த்திங்க அப்படின்னா, ஒவ்வொரு ராசிக்கும் எந்த ராசிக்கு அவர் நல்லது செய்வாரோ அந்த ராசிக்கு நல்லது செய்வார். எந்த ராசிக்கு அவர் கெடுதலான பலன்கள் கொடுப்பாரோ அந்த ராசிக்கு கெடுதலான பலன்கள் தான் கொடுப்பார். கோச்சாரம் என்பது பார்த்திங்க அப்படின்னா, நம்ம முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும், கோச்சார ராசி பலன் எல்லாம் சொல்லுவாங்க, ஆகா ஓகோ, ஆனால் ஒன்றுமே நடக்காது. ஏன்னா கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரகம் 50% 50%. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிறப்பு அப்படின்னு ஒரு பிறந்த ஒரு ஜாதகம் இருக்கு இல்லையா, அந்த ஜாதகத்தில் லக்னம், அடுத்தது சந்திரன், தசா புத்தி. இப்போ என்ன தசை நடக்குது, இப்போ என்ன புத்தி நடக்குது, அதுதான் இருப்பு அப்படிங்கிறது. அப்போ சொல்லுவாங்க, முதல்ல நம்ம ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்னு. அப்போ சட்டியில் எனக்கு இருக்கிறது என்ன இருப்பு இருக்கோ அதை எடுத்து கொடுக்கறது தான் கோச்சாரத்து கிரகங்களுடைய பலன். அது சனி பகவானாக இருந்தாலும் சரி, குரு பகவானாக இருந்தாலும் சரி, ராகு எதுவாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய ஜாதகத்தில் அந்த பலாபலன்களை நமக்கு எடுத்து இந்த பிடிச்சிக்கோ, நல்லது வச்சுக்கோ, கெட்டது இந்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடியவங்க தான் யாருன்னா, கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகங்கள். அப்போ நமக்கு 50% கோச்சார கிரகங்களுடைய செயல்பாடுகள் அங்கே நடக்கும். அப்போ நமக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி சாதகமாக இருந்தால், இப்போ கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகங்கள் இந்த பலன்களை முழுமையாக நமக்கு கொடுத்துட்டு போயிடும். இல்லை, இப்போ ஏன்னா பிறந்த ராசி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ஒவ்வொருத்தரும் ஒரு ராசியில் பிறந்திருக்கோன்னா கிட்டத்தட்ட ஒரே ராசியில் பல லட்சம் ஆன நபர்கள் இருப்பாங்க, எல்லாருக்கும் ஒரே மாதிரியே நடக்குமானா, நடக்காது. சொல்லுவாங்க, ஏங்க குரு பயிற்சி பலன் சொன்னாங்க, காசு கொட்ட போது நாங்கள் ஒன்றுமே கொட்டலைங்க. உங்களுக்கு தசாபுத்தி பணம் சார்ந்த தசாபுத்தி நடந்தால் உங்களுக்கு அந்த பணம் பொருளாதார விஷயங்கள் குரு பகவான் கொடுப்பார். உங்களுக்கு அது நடக்கலை அப்படின்னா அதை கொடுக்கவே முடியாது. என்ன இருப்பு இருக்கோ அங்கேருந்து தான் எடுத்து கொடுக்க முடியும். இன்னும் புதுசாக நம்ம வந்து வந்தோன்னு கொடுக்குற விஷயம் கிடையாது. குரு பகவானாக இருந்தாலும் சரி, சனி பகவானாக இருந்தாலும் சரி, ராகு எது பயிற்சியாக இருந்தாலும் சரி, அதை முதல்ல நம்ம மைண்டில் செட் பண்ணிக்கணும். இப்போ
துலாம் ராசி. முதல்ல துலாம் ராசிக்கு குரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா செய்வாரானா கண்டிப்பாக செய்ய மாட்டார். ஏன்னா அவர் சுக்கரன் வீட்டுக்கு, துலாம் வந்து சுக்கரனுடைய வீடு. அப்போ அங்கே குரு தேவகுரு அசரகுரு. அப்போ இந்த துலாம் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு எங்கே வந்திருக்கார் அப்படின்னா, எட்டாம் இடத்துக்கு வந்திருக்கார். இப்போ சிறப்பு தான் குரு மறைஞ்சிட்டார். ரைட், இப்போ நமக்கு சிறப்பாக இருக்குமானா கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். ஏன்னா அவர் நல்லா செய்ய மாட்டார். நல்லா செய்யாத அவர் மறைஞ்சிருக்கிறது ஒரு வகையில் நல்லது. ஏன்னா நல்ல இடத்துல போயிருந்தால் நமக்கு அதன் மூலமாக பாதிப்பு. அப்போ துலாம் ராசிக்கு குரு எட்டில் இருக்கார், தப்பில்லை, சிறப்பு தான். என்ன பண்ணுவார் முதல்ல குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா, துலாம் ராசிக்கு 3-6 இப்போ என்னன்னா, வேலையில் இடமாற்றம், வேலையில் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுத்து நம்மளை கொஞ்சம் வேறு இடத்துக்கு, அல்லது வேலை வேறு வேலையே மாற்ற மாதிரி, இது மாதிரியான விஷயங்களை கொடுப்பார். ஏன்னா எட்டில் இருக்கிறதுனால. அதே சமயம் கடன், இந்த கடன் மூலமாக நமக்கு ஒரு வருத்தம் இருக்கும் இருந்தாலும் கூட அந்த கடனை கட்டுறதுக்கான வழிமுறைகளை கொடுத்துருவார். ஏன்னா அவர் 8 இருக்கிறது சிறப்பு. அப்போ 6 8 இருக்கிறதுனால வேலையில் பிரச்சனை வருமானம் வராது, வேலையை மாற்றத்தை கொடுக்கும். வேலையில் அடுத்த ஒரு புதிய பரிமாணம், புதிய மாற்றம் கண்டிப்பாக இருக்கும். அவரே 3 இருக்கிறனால உங்களுடைய முயற்சிகள் இது தேவை. இப்போ என்னென்னா, கொஞ்சம் முயற்சி எடுத்தீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிடலாம், வெற்றி அடைஞ்சிடலாம். 6 வெற்றி. இப்போ முயற்சி எடுத்தால் நம்ம கண்டிப்பாக அதுக்கான பலனை நம்ம அனுபவிக்கலாம். அடுத்தது குருவுடைய பார்வை எங்கே பார்க்குறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, துலாராசிக்கு 12 பார்க்குறாரு, 2 பார்க்குறாரு, 4 பார்க்குறாரு. அப்போ 2, 4, 12 எங்கேருந்து பார்க்குறாரு, 8 பார்க்குறாரு. இப்போ 8 ரெண்டாம் இடத்து பார்க்குறனால முதல்ல பண வரவுகள் வருமானா கண்டிப்பாக பணம் உண்டு. எப்போ எப்படியாவது கொஞ்சம் சிரமப்பட்டாலும் பொருளாதார வரவு உண்டு. எதிர்பாராத விதமாக திடீர் அதிர்ஷ்டம், திடீர்னு நம்ம கொடுத்த பணம் வந்து நமக்கு வர்றது, இது மாதிரியான விஷயங்களை இந்த குரு பகவான் செய்வார். 2 இடத்து பார்க்குறது அப்பப்போ குடும்பத்தில் சில பிரச்சனைகளையும் கொடுக்கும். சரிங்களா, அப்பப்போ குரு பகவான் என்ன பண்ணுவார்னா, இந்த 2 பார்க்குறனால, 8 பார்க்குறனால குடும்பத்தில் அப்பப்போ சில மைனஸையும் கொடுப்பார், சில பிரச்சனைகளையும் கொடுப்பார். ஆனால் அவரே சரியும் பண்ணிடுவார். அதனால் இப்போ என்ன பண்ணக்கூடாதுன்னா, முதல்ல வீட்டில் பெரிய அளவுக்கு சண்டை போடக்கூடாது, பெரிய அளவுக்கு பேசக்கூடாது. நம்ம பேச்சின் மூலமாக நமக்கு சில வருத்தங்கள் ஏற்படும். அடுத்தது குரு பகவான் எங்கே பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 பார்க்குறார். ஆஹா, குருவை 4 பார்க்குறார். சொத்து வாங்கலாம், நம்ம மாறு காரு வண்டி வாங்கணும் இதெல்லாம் வாங்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக வாங்கக்கூடாது. குரு 4 பார்க்குறாரு, ஆனால் அவர் 8 உட்காந்து பார்க்குறாரு. அது உங்கள் ராசிக்கு அவர் பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டார். அதனால் இப்போ சுய சொத்து, அதுக்கான முயற்சி, இது மாதிரியான விஷயங்களை நீங்கள் தவிர்த்துக்கிறது நல்லது. ஆனால் இந்த வீடு புதுப்பிக்கிறது அல்லது வீட்டை ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, இந்த மாதிரியான வீட்டுக்கு தேவையான சில பொருட்கள் வாங்கிறது, இது மாதிரியான விஷயங்களை நீங்கள் வாங்கலாம். அவர் பார்க்கறனால ரிஃப்ரெஷ் பண்ணி விடுவார், அங்கே இருக்கிற தடை உடச்சி விடுவார். ஆனால் புதுசாக வாங்கக்கூடாது. அதுமாதிரி தாய் தாய் வழி உறவுகள்கிட்ட கொஞ்சம் நம்மளுடைய பேச்சுவார்த்தைகளை கரெக்டாக வச்சுக்கணும். இல்லைன்னா இந்த பேச்சின் மூலமாகவே நமக்கு சில ப்ராப்ளத்தை கொடுப்பார். இந்த குரு பகவான் துலாராசிக்கு எந்த விதத்துலையும் இருந்தாலும் உங்களுக்கு பெரிய அளவுக்கு கெடுதல் செய்ய மாட்டார், பெரிய அளவுக்கு நல்லது இந்த ஆண்டு உங்களுக்கு கொடுக்க மாட்டார். நம்ம எல்லாம் சொல்லுவாங்க, 2 பார்க்குறாரு, 4 பார்க்குறாரு, 12 பார்க்குறாரு, 8-12 பார்க்குறாரு. விரயத்தை கொடுப்பாரானா கண்டிப்பாக கொடுப்பார். விரயங்கள், தேவையில்லாத வைத்திய செலவுகள், இந்த மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக குரு பகவான் கொடுப்பார். சரிங்களா, ஏன்னா என்னடா இப்போ குரு பார்க்குறாரு, நம்ம வாட்டுக்கு 4, 8, 12 கனெக்ட் ஆகுதே, நம்ம சொத்து வாங்கலாம், நம்ம ஒரு முதலீட்டு சொத்து வாங்கலாம், பணத்தை வந்து முதலீடு பண்ணலாம் அப்படின்னலாம் நினச்சிங்கன்னா இந்த ஆண்டு அதை வந்து தவிர்த்துக்கிறது நல்லது. குரு உங்களுக்கு ஒரு வாங்கினாலுமே அதை விற்கக்கூடிய அமைப்பை கொடுத்துருவார்.
இங்கே வாங்கி விற்கிறவங்களா இருந்தால் தாராளமாக வாங்கி விற்கலாம், வாங்கினா வச்சுருக்க முடியாது, விற்றலாம். அது மாதிரியான சூழ்நிலைகளை இந்த ஆண்டு உங்களுக்கு இந்த துலாராசிக்கு கொடுக்க போகுது. அதனால் துலாராசிக்காரங்க, குரு எட்டாம் இடத்துக்கு வந்திருக்காரு. எட்டாம் இடத்துக்கு குரு வந்தாலும் நமக்கு ஒன்றும் பெரிய அளவுக்கு பாதிப்பும் இல்லை, பெரிய அளவுக்கு நன்மைகளும் கிடையாது, சரிங்களா? இது பொதுவான பலன்கள் தான். உங்களுடைய ஜாதகத்தில் தசாபுத்திகள் நல்லா இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் போயிடும். நல்லா இல்லைன்னா நம்ம இப்போ சொன்ன பலன்கள் கொஞ்சம் பிரச்சனையை கொடுத்து தான் தீரும், சரிங்களா? தேவையில்லாமல் சொத்து வாங்கிட்டு நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, தசாபுத்தி வழிவிட்டுறோம், சொத்து வாங்கிடுவாங்க. வாங்கினதுக்கப்புறம் அதன் மூலமாக ஒரு பிரச்சனைகளை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கணுங்க, தவிர்த்துக்கிறது நல்லது, சரிங்களா? அடுத்ததா மிருச்சிக ராசி.